மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது சௌந்தர்யா வந்து சவுண்ட் சரோஜாவா மாறிட்டாங்க அதாவது ஆண்கள் வீட்டுல இருந்து என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுடிசம் சரி என்னதான் நடக்குது அப்படிங்கறதாக பாத்துடல அதாவது இந்த பிரமாவை பொறுத்தளவுல முதல்ல ஆண்கள் அணியை காட்டுறாங்க ஆண்கள் அணியில் எல்லாருமே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை எப்படியாவது டாஸ்க் செய்ய வச்சிரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேசி இருக்காரு அதாவது இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியா அவங்களோட தேவைக்காக ஸ்டோர் ரூமுக்கு போறாங்க ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருக்கிற தீபக் வந்து ஒரு டாஸ்க்லாம் எல்லாம் கொடுத்துட்டாரு இந்த டாஸ்க் செஞ்ச உடனேயே தர்ஷியாவுக்கு பத்திக்கிட்டு எரியுது என்னடா பண்றீங்க நான் தான் எல்லாரையும் வேலை வாங்குவேன் என்னையே வேலை வாங்கிட்டீங்களா இன்னைக்கு ஆண்கள் அணிய கதற விடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விஷ மூளைக்குள்ள வந்த விஷ யோசனையில சில கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது பிக் பாஸே கூப்பிட்டு நீங்க லிவிங் ஏரியாவுக்கு வந்தாலும் நாங்க கொடுக்கற டாஸ்க்கு நீங்க பண்ணிதான் ஆகணும் எங்க இருக்கிறதே லிவிங் ஏரியா தான் அப்படிங்கற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க சாக கடந்தா கூட கன்ஃபன் ரூமுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்காக இன்னொருத்தன் டாஸ்க் பண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை போகுது என்னமா மனசாட்சி இருக்கா மனித நேயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதர் நீங்களே இப்ப என்னமா இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையோட தொடர்ச்சி தான் இந்த பிரமோ அப்படியே சொல்லலாம் அதாவது பெண்கள் அணியை பொறுத்தளவுல கோட்டை தாண்டி ஆண்களை எப்படியாவது அங்கிட்டு வர வச்சு டாஸ்க் கொடுத்துடணும் அப்படிங்கறதுல ரொம்பவே முழு முயற்சியை ஈடுபடுறாங்க அதன் அடிப்படையில ஆண்கள் அணிக்கும் பெண்கள் அணிக்கும் இடையில நடந்த வாக்குவாதங்களை தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து பெண்கள் அணியினர்கிட்ட பேசிட்டு ஆண்கள் அணிகிட்ட வந்து சொல்றாங்க அதாவது நம்ம சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க முப்பது செகண்ட் டாஸ்க் பண்ணா போதும் அப்படிங்கிற சொல்றாங்க அப்படிங்க எல்லாம் பேசுறாங்க அதாவது இந்த ஜாக்கிரின் பொறுத்தளவுல இந்த வாரம் ஸ்வாப்பிங்ல பெண்கள் அணிக்காக விளையாடுறதுக்காக ஆண்கள் அணிக்கு வந்திருக்காங்க இவங்களை பொறுத்தளவுல இவங்க முதலே சொல்லிட்டாங்க நான் வந்து பெண்கள் அணிக்காக தான் ஆடுவேன் அப்படிங்கறத அது மட்டும் இல்லங்க இந்த ஜாக்லினுக்குலாம் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா ஊரே பத்திக்கிட்டு ஏரியாதா உரணி பேசுறதுல ஜாக்லின் அடிச்சுக்கவே முடியாது இப்படி ஜாக்லின் பொறுத்தளவுல அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அருண் வந்து சரியான செர்பிடி கொடுக்கிறாரு ஜாக்லினுக்கு அருணை பொறுத்தளவுல பொதுவா எல்லா இடத்துலயும் பேச மாட்டாரு ஆனா ரெண்டு நாளா இனிமே வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு ஆமாங்க முட்டாள்தனமா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காரு ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் அறிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜாக்லின் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது அருண் ஜாக்லின நிப்பாட்டுறாரு அதுக்கு ஜாக்லின் பொறுத்தளவுல இப்படி எல்லாம் பேசாதீங்க அருண் அப்படிங்க சொல்லும் போது அதுக்கும் அருணை வந்து ஆண்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சரி அவங்க சொல்றத பத்தி பேசுவோம் முதல்ல வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பேசுவோம் அப்படிங்க சொல்லிட்டு என்னமா இப்ப நான் பேசுறது நாகரீகமா இருக்கா அப்படிங்க கேக்குறாரு அதாவது உள்ள ஒரு ரோஸ்டிங் மூட்ல இறங்கிட்டாரு அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க கிச்சன் ஏரியால பெண்கள் எல்லாருமே சாப்பாடு தட்டை கையில வச்சுக்கிட்டு எழுந்து நின்று இருக்காங்க ஆனா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஆண்கள் வீட்டுல கிச்சனுக்கு முன்னாடி தரையில உட்காந்துக்கிட்டு ஒரு தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க சத்தியாவை பொறுத்தளவுல எதுக்காக எல்லாம் பண்றீங்க முதல்ல எந்திரிமா அப்படிங்க சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் சௌந்தர்யா வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டனா இருக்கிற சத்யா பொறுத்தளவுல என்னதாம பண்ண முடியும் ரெண்டு வருடம் பேசி தனமா ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு கதறிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் கண்ட்ரோலை மீறி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரன் வந்து சத்யாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இப்படி இந்த பிரமோ காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சண்டைய பொறுத்தளவுல முழு முதற் காரணம் அப்படின்னா விஷ பாடல் தர்ஷிகா அப்படின்னு சொல்லலாம் அதாவது தன்ன ஒருத்தன் டாஸ்க் பண்ண வச்சுட்டான் நான் எப்படி சும்மா விடுவேன் எல்லாவனையும் வச்சு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மத்தோட தர்சிகா ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இது கண்டிப்பா பெண்கள் அன்னைக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறல்லாம் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல தர்சிகாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்